பாப்ஸ். ஸோ மாஸ்டர் டீம் நம்மளோட வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அதாவது சம்பவம் சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, சரவெடியான சம்பவத்தை செஞ்சுட்டு சாந்தமாக அங்கே ஒருத்தர் உட்காந்துட்டே இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டே ஆகணும். இந்த வருஷம் பொங்கல் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்னா? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் எனக்காக மட்டும் சந்தோஷப்படாமல், இந்த படத்தில் நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் அப்கமிங் ஆக்டர்ஸ்லாம் நிறையா நடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு ஏதோ ஒரு பாயிண்டில் இது ஒரு எதிர்பார்ப்பாகவே இருந்திருக்கும். ஸோ இந்த 10 மாதமாக அது இல்லாதனால அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஒரு பூஸ்டப் பண்ண மாதிரியாக இருக்கும். ஸோ ஆல் டுகெதர் படத்துக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கு. நீங்க சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லணும்னா கண்டிப்பா நீங்க ஒரு தங்க கம்பி, தளபதியோட தம்பி. சோ நீங்க சொல்லுங்க, இந்த மாஸ்டர் பொங்கல் எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு உங்களுக்கு? பல கோடி ரசிகர்களுக்கு இது எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கும், அதுல ஒரு துளி குறையாம எனக்கு அதே ஸ்பெஷாலிட்டி எனக்கு இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சினிமாக்கே வந்து இது ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் தியேட்டருக்கு திறந்து எல்லாருமே வந்து ஒரு சினிமாவை செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லி சினிமா தியேட்டருக்கு போறோம்னா அது மாஸ்டருக்காக தான் இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக ஒரு பெரிய ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பொங்கல் தான் எனக்கு. இன்னொருத்தர் இருக்காரு, அவர் வந்து ஒரு காந்த குரல் கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லலாம். அன்பா நடிச்சு கோலிவுட்ல கிரியேட் பண்ணாரு நாய்ஸ், அவருக்கு பிளஸ்ஸே அவருடைய வாய்ஸ். ஸோ அர்ஜுன் தாஸ்னா நீங்க சொல்லுங்க, தளபதி கூட நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? பருத்தி, ஆக்சுவலாக இனிஷியலி லோகேஷ் சார் விஜய் சரோட படம் பண்ண போகிறாருன்னு அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நிறைய பேர் என்ன மெசேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க, சேயிங் நீங்கள் இருக்கீங்களா தளபதி 64 இருக்கீங்களான்னு சொல்லி. ஆக்சுவலாக அந்த டைமில் நான் இல்லை, படத்தோட பாட்டை நான் இல்லை. பட் திடீர்னு அவர் டெல்லியில் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கூப்பிட்டாங்க, என் கூட ஒர்க் பண்ணுற இடம் கேட்டார். சார் ஆப்வியஸ்லி நீங்கள் என் கூட ஒர்க் பண்ண ரெடியான்னு சொன்னேன். சரிடா, வெல்கம் ஆன் போர்ட் தளபதி 64 மச்சி, அவ்வளவுதான் சொன்னாரு. வந்து எல்லாத்த விட வெயிட்டா இன்னொரு பஞ்ச் வச்சிருப்பியே நம்மளோட ஜானு கௌரிக்காக. நானும் அதுக்கு தான் வெயிட் பண்றேன். இல்ல, அவங்களுக்கு என்ன அடுக்குமொழி வச்சிருப்பீங்க அப்படின்னு? அவங்களுக்கு ஆக்சுவலா அடுக்குமொழி எல்லாம் பேசினா அவங்க எப்படி இம்ப்ரெஸ் ஆவாங்களான்னு தெரியல, அவங்க அப்படின்னாலே அவங்க இம்ப்ரெஸ் ஆவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சோ ஜானு இங்க, ஜானுமா இப்பவுமே இங்கேயே இருப்பாங்க. ஜானு லைட்டா கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு, அப்படியே தளபதி வந்து டக்குன்னு அப்படியே கையை பிடிச்சி எல்லாம் கூப்பிட்டு வரும்போது அஹா அஹா அப்படின்ற மாதிரி இருக்கு எங்களுக்கு. சோ உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு மாஸ்டர் பொங்கல்? இல்ல, எல்லாருக்கும் ஸ்பெஷலா தான் இருக்கு. அண்ட் ஃபார் மீ ஸ்பெஷல் இட்ஸ் எ லிட்டில் மோர் பிகாஸ் 96 அப்புறம் தமிழ்ல என்ன பண்ண போறீங்க அப்படி கேள்விகள் வரும்போது எதிர்பார்க்கல. விஜய் சார் கூட ஸ்கிரீன் ஷேர் பண்றது இல்ல, இட்ஸ் ஆக்சுவலி அ ட்ரீம் கம் ட்ரூ. அண்ட் லோகேஷ் சார் அப்ரோச் பண்ணும்போதே இட் வாஸ் ஒன் ஆஃப் மை மைல் ஸ்டோன்ஸ் இன் மை லைஃப். அப்போ அது நம்ம 10 மாதம் வெயிட்டிங்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது பொங்கலுக்கு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ மாஸ்டர் பொங்கல். அதை பார்க்கறதுக்கு நானும் ஈக்குவலா எக்ஸைட்டடா இருக்கேன். உங்களுடைய ஃபோட்டோ அப்படின்னா வந்து கேங்ஸ்டர்ஸ், கன்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து உங்களுக்கு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த படத்தில் வந்து பாட்டு இருக்கு, மியூசிக் இருக்கு, அதே மாதிரி வந்து ஃபைட் எல்லாமே இருக்கு. இது ஒரு வித்தியாசமா இருக்கு, இது வந்து நீங்க எப்படி வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணீங்க? இல்லை, எனக்கு ஒரு ஆசை இருந்ததுதான், அந்த ரெண்டு படமா ஃபுல்லா இருட்டில் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருந்தது. அண்ட் ஒரு நல்ல கமர்ஷியல், அதாவது சாங்ஸ் ஃபைட்லாம் இருக்க மாதிரி ஒரு கமர்ஷியல் படத்தோட அந்த ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது. அப்புறம் விஜய்னா மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் கூப்பிட்டு ஒரு கதை கேட்கும்போது, ஸோ அதெல்லாம் எல்லா பக்கமும் ரிப்பீட்டேட்டிவாக 50% அவர் படமாக 50% என் படமாக இருக்கும்னு சொன்னதுக்கான காரணம், இது நல்ல கமர்ஷியல் ஃபிலிம் இது, அட் த சேம் டைம் இதில் ஒரு ரியலிஸ்டிக் அப்ரோச் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் இன்டென்ஸாக இருக்கும் ஆக்ஷன்ஸ் எல்லாம், அண்ட் எமோஷன்ஸ் எல்லாமே இன்டென்ஸாக இருக்கும். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம அப்படி ஒரு இன்டென்ஸாக ஆங்கிரியான ஒரு விஜய்னா சேதுனா பார்த்து. ஸோ அதுதான் ஒரு இந்த ஃபேக்டர் இருக்கிற மாதிரி காம்பினேஷன்ஸ் வந்திருக்கு இந்த தமிழ் சினிமாவில். வந்து இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் பார்த்துருக்கவே மாட்டோம், அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் விஜய் சார் விஜய் சேதுபதி சார். இந்த காம்போ வந்து மைண்டில் வச்சுருந்தீங்களா? இது எப்படி அமைஞ்சது அதை பற்றி சொல்லுங்கள். இது அதான் எழுதும்போது தான். ஸோ எழுதும்போது இன்னொரு பெரிய ஸ்டார் ஒருத்தர் தேவைப்பட்டது, ஐ மீன் எதுக்குன்னா எவ்வளோ தூரம் வில்லன் ஸ்ட்ராங்காக இருக்காரோ அந்தளவுக்கு இந்த கதை பேலன்சிங்காக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அப்போது எழுதி முடிக்கும்போது வேறு சில பேருக்குலாம் யோசித்தோம். அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு சேதுனா பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. நான் வேற ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணிட்டுருந்தேன், அது அவருக்கு அதுக்கே போய் அவரே கால் பண்ணி கூப்பிட்டாரு, என்ன அதை ஹெஸ்டேட் பண்ணுறியா பேசலாம் அப்படின்னு. அப்புறம் போய் அவர்கிட்டையும் ஐடியா மட்டும் சொன்னேன், அவருக்கு இமீடியட்டாக பிடிச்சிருந்தது. அவர் ரொம்ப வித்தியாசமாக பண்ணணுன்னு ஆசைப்படுற ஒரு கேரக்டர் தான். ஐ மீன் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணுவார், ஐ மீன் ஹீரோவாக பண்ணிகிட்டு இருப்பார், சைமில்டேனியஸாக வேற ஒரு இதுலேயும் கூட பண்ணுவார். ஸோ அவருக்கு அந்த ஆர்வம் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ ஈஸியாக எனக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ அவரும் உள்ளே வந்தார். உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் சொல்கிற அந்த ஒரு பெரிய ஹியூஜாக ஒரு யூஎஸ்பி ஒன்று க்ரியேட் ஆச்சு. இவங்க ரெண்டு பேர் இருக்க போகிறாங்க. சேதுனா பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். ஸோ சேதுனா அவுட் அண்ட் அவுட் ஒரு வில்லன்றது தெரியும்னா, பவானி பற்றி சொல்லுங்கள் எங்களுக்கு. அதான், அவர் அவுட் அண்ட் அவுட் வில்லன் தான், வேற என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப ஈவலாக நடிச்சிருக்காரு, இது வரைக்கும் அப்படி நடிச்சதில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு வில்லன் மேலே நம்ம லவ் பண்ணுறது வந்து ஆடியன்ஸ் வந்து எப்போ அது ரேராக நடக்குல்ல.
ஒரு ஒரு வில்லனை குறிப்பிட்டு சொல்லுவாங்களே, இப்போ ஆண்டனிங்கிற கேரக்டர் வந்து நம்மளால மறக்கவே முடியாதுல, அந்த மாதிரி வில்லனில் வந்து பவானின்றதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் ஒரு கேரக்டராக இருக்கும். ஐ மீன் ஒரு ஈவரக்கமே இல்லாத ஒரு இந்த கண்ணில் வந்து கருணையே இல்லாத ஒரு ஆளாக இருப்பார். ஸோ நான் அதான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், முடியும் போது இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சின்ன பசங்கள்லாம் வந்து உங்ககிட்ட முத்தம் கொடுங்கண்ணா ஃபோட்டோ எடுங்கன்னு கேட்க மாட்டாங்க, ஒரு ரெண்டு நாளைக்கு பரவாயில்லையானு தான் கேட்டேன், ஓகேடா பண்ணலாம்னு. பட் ஆனால் அவர் வந்து அந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணுறார், ஒரு 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 பியூர் ஈவிலாக மாறணும் அப்படின்னு சொல்லும்போது வந்து அது அப்படியே மாறி நடிப்பார். அண்ட் நல்லா வந்திருக்கு அப்படின்னாலே ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஞாபகத்து வரும். அவருடைய ஃபேன்ஸ் மேலே அவருக்கு வந்து எவ்வளோ லவ் இருக்குது அப்படின்றத நம்ம எவ்ரி டைம் அவர் ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு ஸ்டேஜ் அப்பியரன்ஸ் கொடுக்கும்போது நம்ம பார்த்துருப்போம். என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா போதும், அந்த மூமெண்ட் தான் எல்லாருக்காகவும் வந்து காத்துட்ருப்பாங்க. ஸோ இப்போ வந்து முக்கியமாக ஒரு சிலர் வந்து வரப்போகிறாங்க, அதுவும் அவங்க எல்லாரும் வந்து சாதாரண ஃபேன்ஸ்லாம் இல்லை, வெறித்தனமான ஃபேன்ஸ் ஆஃப் விஜய்னா. ஸோ உங்களோட பெர்மிஷனோட லெட்ஸ் வெல்கம் விஜய்னா ஃபேன்ஸ். கில்லி படத்தோட ஸ்டில்லு இது மெர்சலு தளபதிய துணை, நான் பிறந்ததே தளபதிக்காக, வெற்றி திருமகன் தளபதி இந்த சைடு, இதுவும் தளபதியோட தலைவா லோகம். தளபதி எங்கள் தளபதி எங்கள் தளபதி. இந்த படத்துல அந்த ஜேடியா தான் அவர் வாழ்ந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விஜய்னா ஜேடியா பார்க்கும்போது எப்படி இருந்தது? அது ஃபர்ஸ்ட் லுக் பண்ணும்போது, லுக் டெஸ்ட் பண்ணும்போது அப்போதான் ஃபீல் ஆச்சு ஆக்சுவலாக இந்த லுக்கில் போகலான்னு சொல்லி. ஏன்னா அதுக்கு முன்னாடி கதை சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் ஷூட் போகிறக்கு ஒரு 2.5 மாதம் இருந்தது. ஸோ அது வரைக்கும் ஹேர் கட் பண்ண வேணான்னா தாடி ஷேவ் பண்ண வேணான்னு சொல்லி சொல்லிட்டு வந்துட்டேன். அப்பப்போ போய் பார்க்கும்போது நிறைய வளர்ந்துருக்கும், நிறைய வளர்த்திருப்பாரு. பட் அதை ஸ்டைல் பண்ணதை வந்து ஃபர்ஸ்ட் லுக் டிசைன் பண்ணும்போது ஸ்டைல் பண்ணும். ஸோ அப்போ தான் அவர் என்ன மாதிரி வேணும்னு சொல்லும்போது எப்பவுமே கலைஞ்சிருக்கணும், ஒரு ஆர்கனைஸ்டாகவே இருக்க வேணாம், செக்டி ஷர்ட்டு அதுக்கு ஒரு மாதிரி ஒரு க்ரஷ்டு ஷர்ட்டாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதெல்லாமே அப்போலேருந்தே அந்த மேனரிசம் எல்லாம் அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த லுக்கோட ஃபர்ஸ்ட் ஷூட் எடுத்து பார்க்குறோம், அப்படியே எல்லாமே கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதில் கண்டினியூ பண்ணுறோம். லோகேஷ்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸ்ட்டு, இந்த படத்தில் பாட்டு கண்டிப்பாக வந்து ஒரு 10 பாட்டுலேருந்து 12 பாட்டு இருக்குன்ற மாதிரி நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம். ஸோ அணி அவரை வந்து இந்த ப்ராஜெக்ட்குள்ளே எப்படி கொண்டு வந்தீங்க? ரொம்ப கூல்னா அதை விட சொல்கிறக்கு ஒரு வார்த்தை இல்லை. அணி கூட ஒர்க் பண்ணுற ஸ்டைல் அதுவும் இதே மாதிரி தான், நீங்கள் கேட்ட மாதிரி தான். அவர் போடுற சாங்ஸும் பிஜிஎம்க்கும் அவருக்கும் துளி கூட சம்மந்தம் இருக்காது அந்தளவுக்கு. பட் ஆனால் செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த 10 பாட்டுன்றது வந்து ஆக்சுவலாக படத்தில் அவ்வளோ பாட்டாக அப்படி வராது, ஐ மீன் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும், ஐ மீன் சீன்ஸுக்குள்ளே உள்ளே இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் பிஜிஎம்மாக வந்து எனக்கு மொத்த படத்தோட ஓஎஸ்டி தான் வந்து என்னோடய ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது இந்த படத்துக்கு, அந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி. ஒவ்வொரு வாட்டியும் வந்து அந்த ஹேஷ்டேக் ரிலீஸ் பண்ணும்போதும் சரி, இல்லை ப்ரொமோ ரிலீஸ் பண்ணும்போதும் சரி, வாத்தி கமிங் சாங் வரும்போது அவ்வளோ இம்பாக்ட், அந்த இம்பாக்ட்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? இல்லை நாங்கள் நினச்சதை விட ஓவர்வெல்மிங்காக தான் இருக்குது. ஏன்னா இனிஷியலாக அந்த ட்ராக் கம்போஷனுக்கு அணி உட்காரும்போது லிரிக்ஸே வேணாம், வெறும் மியூசிக்காக மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட இன்ட்ரோ சாங்க்கு ஒன்று பிளான் பண்ணலான்னு சொல்லி பண்ணோம். அதில் அந்த வாத்தி கமிங் ஒத்துங்கிறத விட வேறு எதுவும் லிரிக்ஸ் புரியாது ஆக்சுவலாக. அது வந்து ஆல்மோஸ்ட் சும்மா வெறும் ஒரு கோரஸில் பேசுகிற பாடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது படத்தில் ரொம்ப ஆப்டாக இருக்கும் அந்த சுச்சுவேஷனுக்கு. ஸோ தனியாக அது கேட்கும்போது எப்படி எடுத்துப்பாங்கிற ஒரு டவுட் இனிஷியலாக இருந்தது. பட் ரொம்ப பெரிய விஷயம் இவ்வளோ தூரம் அது ரீச் ஆகி அது கிடைச்ச வரவேற்பு ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக நான் ஃபுல் கிரெடிட்ஸ் டு நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து வாத்தி கமிங் வாத்தி கமிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து லூப்பில் கேட்டுகிட்டே இருக்கும். மோர் தென் 100 மில்லியன் பிளஸ் வியூஸ் வந்து இந்த பாட்டுக்கு வந்து போயிட்டே இருக்கு. இன்னுமே வந்து பல இடங்களில் பல ஊரில் வந்து இந்த சாங்கை வந்து எல்லாருமே போட்டு ஆடிட்டுருக்காங்க.